பார்த்தேன் இலுமினாட்டிகளிடமிருந்து எவ்வாறு உலக மக்களை காப்பது, அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ப்ளீஸ்? வாழ்க வளமுடன். நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா. பிரம்மச்சரியத்தை பற்றி முடிந்த அளவு இந்த ஊழி காலங்களில் உறுதியாக இருக்கணும். அது அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா சின்ன சின்ன குறைகளை பார்த்துட்டு, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு விலகி ஓடுறாங்க. விலகி ஓடுறது ஓட்டும், அவள் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுதான் ஊழியை வெல்லுவதற்கான ஒரே பாதை. நம்ம பிரம்மச்சரியத்தில் நீங்கள் வலிமையாக இருக்கிறதுங்கிறது எல்லாமுள்ள இறைவனையே உங்களுக்குள்ளாக நீங்கள் வந்து சிவங்கிறது உயிராக இருக்கும்போது அந்த உயிர்களை விரயம் செய்யாது நீங்கள் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய வலிமை ஆச்சுங்களா. நீங்கள் இலுமினாட்டி வெளியாட்கள் நம்மை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப ஏதாவது சிக்கலில் இருப்பீங்க. அப்போது நம்ம ஆசையில் இருக்கும்போது நம்மளை சிக்க வச்சுட்ருவாங்க. நம்ம ஆசைப்படும் போது ஆசைப்படப்பட ஆய் வரும் துன்பங்கள்ங்கிற மாதிரி அடுத்தவர்களை நம்பி நம்ம போகும்போது ஆசைப்பட்டோம்னா நம்ம சிக்கலாகும். இன்னொன்று நம்ம சிக்கலில் இருக்கணும்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்குன்னா இறைவனை நம்பாமல் யாராச்சும் கிட்டே போயிட்டு நம்ம லாக் ஆகிட்டோம்னு வைங்களேன். அது யாராக வேணாலும் இருக்கலாம், சாமியாராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இந்த பிரச்சனையாக இருக்கும், ஜோசிக்காரராக இருக்கலாம். போனால் அவங்க வந்து வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சீரழியிறது நாமளாக இருப்போம். இப்போது எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு ஒரு சில குழுக்கள் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அந்த அதை நம்பிட்டு அதை அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரோட்டில் இறங்கி போராடிட்டோம், அல்லது வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டோ இல்லாமல் விலகி இருந்துடலாமே ஆச்சுங்களா. மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கும்போது ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று சொல்லியிருப்பார். நமக்கு பிடிக்கலைன்னா பார்ட்டிசிபேட்டும் பண்ண வேண்டாம், எகெயின்ஸ்டாக சண்டையும் போட வேண்டாம். ரெண்டுமே எனர்ஜி வேஸ்ட்டு, ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை. விலகி இருந்துடலாம்ல ஆச்சுங்களா, டிட்டாச்சாக இருந்துடலாம்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த உலக விஷயங்களில் இலுமினாட்டிகளாக அவங்க கூட நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புனீங்கன்னா சண்டை கட்ட வேண்டியதில்லை ஆச்சுங்களா. அவங்க கூட சேர்ந்து போய் எதுவும் பண்ணணுங்கிறது இல்லை. விலகி இருங்க, விலகி இருங்க ஆச்சுங்களா. அது தவிர வேறு வழி எனக்கு தெரிஞ்சு இல்லை. போராட்டினா சரி பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை. உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் போராடி ஜெயிக்க முடியாது புரிஞ்சுங்களா. ஏன் வீரபாண்டிய கட்டபொம்மனே தூக்கில் போகிற நிலைமையாச்சு, அவர் போராடினார்ல, ஏன் தூக்கில் போட்டாங்க? ஏன்னா இந்தியா முழுக்க கண்ட்ரோலில் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பாளையத்தில் இருந்துட்டு நம்ம போருக்கு போகிறோம், வீரத்தை காட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம கடைசியில் தூக்கில் தொங்குற பேர் மட்டும்தான் மிச்சம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வெளி உலக சூழல்களை புரியாது நடத்தப்படும் போராட்டங்கள் வந்து பிரயோஜனம் இல்லை ஆச்சுங்களா. அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் பிறந்த பர்பஸ், மாற்ற முடியாத விஷயத்துக்கூட போராடுறதுக்கு பதிலாக நமக்குள்ளாக நிலைத்து நிலைத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சிவத்தோடு நிலைத்து நம்ம பிறவியின் பர்பஸுக்கு, எனக்கு அடுத்த நிமிஷம் உயிர் போனாலும் கவலை இல்லை ஆச்சுங்களா, அந்த மாதிரி. அப்போ எதுக்காக போராட வேண்டியிருக்கு? ஆண்டவனே நம்ம கூட இருக்கான். இந்த ரஜினி படத்தில் சொல்லுங்க, அடப்போட ஆண்டவனே நம்ம கூட இருக்கான் அப்படின்ட்டு. அப்போது நாம் வந்து ஏன் எதுவும் பண்ண வேண்டியது? நம்மளால சமுதாயத்துக்கு முடிஞ்ச நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சிட்டே இருப்போம். சமுதாயம் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுக்கு நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாம் அதிலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை ஆச்சுங்களா. ஆகவே வந்து ஃப்ரீயாக விடுங்க. இலும்பு நாட்டு இருக்காங்க, அது இருக்காங்க, இது இருக்காங்கன்ட்டு. ஆனால் உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதிலிருந்து விலகி இருக்க முடியும் ஆச்சுங்களா. நமக்கு இது இது இதெல்லாம் நம் மனித சமுதாயத்துக்கு எதிராக திட்டங்களாக இதெல்லாம் வருது அப்படிங்கும்போது அதிலிருந்தெல்லாம் விலகி இருக்க பழகணும். செம்மறியாடுகள் தான் ஆச்சுங்களா, செம்மறியாடுகள் தான் பயந்துட்டு கூட்டம் கூட்டமாக ஓடிட்டுருக்கும் ஆச்சுங்களா. செம்மறி ஆடுகளை தான் ஒரு பட்டியில் அடைக்க முடியும். யாரை அடைக்கலாம் தெரியுங்களா? செம்மறி ஆடுகளை ஒரு மதத்தின் பேரில் அடைக்கலாம் ஆச்சுங்களா. எனக்கு சில சகோதரர்கள் மெயில் அனுப்புவாங்க, ஆனால் சிவன் பெருசா, விஷ்ணு பெருசா, ஜீசஸ் பெருசா, அல்லாஹ் பெருசா? நான் அதுவும் சொல்கிறேன், நான் வந்து இப்போ நான் அதை சொல்கிறது தானுங்க. செம்மறி ஆடுகளை தான் ஒரு பட்டியில் அடைக்க முடியும், புரிஞ்சுக்கங்க என்னோட பதிலை. அதே மாதிரி செம்மறி ஆடுகளை தான் சாதி பேரை வச்சு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சுருக்க முடியும். செம்மறி ஆடுகளை தான் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே நாட்டுப்பற்றுங்கிற பேரில் சுருக்க முடியும்.
வச்சுங்களா, நாமாருக்கும் குடியலோம் நமனை அஞ்சோம்னு சுற்றி இருக்கிற நம்மள சிங்கங்களைப் போல, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்கள சிங்கங்களைப் போல, தனக்கு எதிராக அல்லது வந்து தன்னுடைய சுதந்திரத்திற்கு எதிராக எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது, தேவையில்லைன்னு விலகி போகுதோ இல்லையோ. என்னைய நீ சேஞ்ச் பண்ணணும்னா என்னை கொல்லணும், அவ்வளோதான் ஆச்சுங்களா, இல்லைன்னா விலகிப்போ, இவ்வளோதான். அதாவது தன்னுடைய சுயத்தில், தன்னுடைய சுயத்தில் தான் அவனாக இருக்கிறவ ஏன் எவனையோ ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயே எல்லாம் உள்ள இறைவனும் குருவும் உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்குள்ளாக நாம் நிலைச்சு இறைவனை காப்பாற்றி பிரம்மச்சரிய சிங்கங்களாக வந்துட்டு இருக்கும்போது செம்மறியாட்டு கூட்டங்களைப் போல ஆச்சுங்களா, இலுமினாட்டிகள் நம்மை அல்லது மிக இலைட்டாக இருக்கும் மக்கள் நம்மளை வந்து நீ எல்லாம் இது பண்ணிக்கோ நீ எல்லாம் இது பண்ணிக்கோன்னு அந்த கூட்டத்தோடு போய் மிங்கிலாயிட்டு போயிட்டு நம்மை நாம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திற்குள் சிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன்தான் நமக்கு ஆச்சுங்களா, அவன்தான் நமக்கு, மீது எல்லாமே வந்து கருவிகளாக டைம் பாசிங் தான், நிரந்தரம் அவன்தான் ஆச்சுங்களா. ஆகவே ஏன் சாக்ரட்டிஸ் வந்து விஷத்தை கூட குடிச்சிட்டு போயிட்டார், சொல்லையில் வேண்டாம், இந்த போலியான சமுதாயம், போலியாக போலிகளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற பலவீனர்களாக இருக்கும் சமுதாயத்திற்கு பலத்தை பற்றி போதிக்கும் போது நாமே எதிரிகள் தான் ஆச்சுங்களா. நம்மளவே எதிரியை தான் பார்ப்பாங்க, ஏன்னா இவன் ஏன்னா வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம வித்தியாசமாக பேசல, உண்மை பேசலாம், திருமூலர் காலத்திலிருந்து உண்மை தான் பேசிகிட்டு இருக்கு, தமிழ் சமுதாயம் உண்மை தான் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் திருமூலரை வைத்தே அதில் இருக்கும் சில வரிகளை வைத்து கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழிக்கு சமுதாயத்தை திருப்பி கூட்டிகிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. திருமூலர் பாடல்களையும் சொல்லிடுவாங்க, அப்புறம் வந்து ஆற்றல் விரயத்துக்கான பாதையும் காட்டுவாங்க ஆச்சுங்களா, அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் தேவையில்லை. நம்முடைய பாதை என்ன, அடுத்தவர்கள் வந்து நம்மை டைல்யூட் பண்ணி நம்மை பலவீனப்படுத்தி அல்லது அவர்கள் வழியில் இழுத்துட்டு போகிறக்கு நாம் செம்மறியாடுகளாக இருக்க வேண்டியதில்லை, சிங்கங்களைப் போல ஓன் டெசிஷன் மேக்கராக ஸ்ட்ராங்காக இருங்க, அவ்வளோதான். வெளி உலகத்திலிருந்து உங்களை எந்த விஷயமும் பாதிக்க வேண்டியதும் இல்லை, அது பாதிச்சா அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் சுயத்தில் வலிமையாகிட்டே வாங்க ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத தவிர ஊழியை கடந்து செல்வதற்கான பாதை எதுவும் இல்லை, யாரையும் நம்ப வேண்டியதில்லை உங்களை தவிர, சரிங்களா. வாழ்க வளமுடன்.